ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்ட்ரி ஆப் கரண்ட் அஃபேர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம த ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் 11th அக்டோபருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க இருக்கோம். ப்ரெசன்டட் பை தௌஃபிகா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் க்வெஸ்சன் நம்பர் 15. லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை பார்க்கலாம். இன் விச் ஸ்டேட் அண்ட் த ரிவர் பேங்க் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இஸ் லொக்கேட்டட். ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குஜராத் ஸ்டேட்டில் வந்துட்டு நர்மதா நதிக்கரையோரம் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது, இன் விச் சிட்டி த டிஃபென்ஸ் எக்ஸ்போ இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் ஃபார் த இயர் 2020. ஸோ 2020 டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் அது வந்து லக்னோ, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய லக்னோ அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்க இருக்கு. ஓகே, அடுத்து இன்றைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் வந்து நேத்தியோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ முதல் கேள்வி, அக்கார்டிங் டு ரீசன்ட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட். ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன் விச் ரேங்க் இந்தியா இஸ் பிளேஸ்ட் இன் குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அப்போ குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வந்து வெளியிடக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அதில் இந்தியாவுக்கு எத்தனாவது ரேங்க் வந்து கிடச்சிருக்கு, அதுதான் கேள்வி. ஓகே, அடுத்து, இன் விச் ஸ்டேட் த கொப்பிலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட். நம்ம வந்து ரீசெண்டாக அந்த கொப்பிலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பற்றி நியூஸில் பார்த்தோம். ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்குது? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலையும் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 1 இருக்கக்கூடிய செய்தி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் வந்து கோயம்புத்தூர் எடிஷன் ஆஃப் த ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், ட்ரேட் பார்டர் டிஸ்பியூட் லைக்லி டு டாமினேட் மோடி ஜி டாக்ஸ். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து சைனாவுடைய பிரசிடென்ட்டு ஜி ஜின்பிங் வந்துட்டு சென்னை, அதாவது மகாபலிபுரத்தில் மோடி அவர்களும் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்திக்க இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ட்ரேடை பற்றி, அதேமாரி பார்டர் டிஸ்பியூட், நம்ம சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்டை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து செகண்ட் இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் மீட்டிங் வந்து ஊஹன் அப்படிங்கிற இடத்துல, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, என்னென்னா, நோ ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் எம்ஓயூஸ் ஆர் அக்ரிமெண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் இன்ஃபார்மல் மீட்டிங். ஸோ எந்த விதமான ஒப்பந்தங்களும் வந்து கையெழுத்திடப்படாது, அதனால தான் இது வந்து இன்ஃபார்மல் மீட்டிங்னு கூப்பிட்றாங்க. பட் ஆனால் இது இந்த மீட்டிங்கில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பேச இருக்காங்க. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பைலேட்ரல் டெஃபிசிட், அதாவது ஒரு இரு நாடுகளுக்கு இடையில ட்ரேட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டெஃபிசிட் பற்றாக்குறை, அதை வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்க போகிறாங்க. அதே மாதிரி 5G பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அது மாதிரி பார்டர் அண்ட் செக்யூரிட்டி விஷயத்தை பற்றி இரு தலைவர்களும் வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 1 வந்திருக்கக்கூடிய செய்தி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து டூரிஸ்ட் வந்து ரீசெண்டாக வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு இரு யூனியன் பிரதேசங்கள்லாம் பிரித்ததுக்கப்புறம் டூரிஸ்ட்லாம் வந்து பெரும்பாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறதில்ல. ஸோ அதை வந்து திரும்பியும் ரிவைவ் பண்ணுறக்காக, அதாவது திரும்ப டூரிஸ்ட்டை வந்துட்டு வர வைக்கிறக்காக, ஏன்னா வர இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு காஷ்மீருடைய சீசன், பீக் சீசன். ஸோ அந்த சீசனில் தான் வந்து அந்த பனிப்பொழிவு அதெல்லாம் பார்க்குறக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க. ஸோ அந்த ஆர்டர், அதாவது டூரிஸ்டெல்லாம் வெளியேறணும்னு ஏற்கனவே ஆகஸ்ட் 2 கொடுக்கப்பட்ட ஆர்டரை வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதை தொடர்ந்து வந்து டூரிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரி இப்போது, ஸோ அதுக்குள்ளே அலோவ் பண்ணப்படுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 1 வந்திருக்கக்கூடிய செய்தி, எக்கானமி சம்மந்தமான ஒரு செய்தி. இந்த மூடிஸ் கட்ஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இயர் 2020 growth to 5.8. அதாவது நம்மளுடைய ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2020 உடைய ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6.1 வந்து இருக்கும், 6.1% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ், இது வந்து என்னென்னா ஒரு தனியார் நிறுவனம், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு படித்து
அந்த பொருளாதாரம் வந்து எவ்வளோ வளர்ச்சி பெறும், வரக்கூடிய ஆண்டில் வந்து எவ்வளோ வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ கணிச்சிருக்குன்னா வெறும் 5.8 தான் வந்து கணிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆர்பிஐ வந்து எவ்வளோ கணிச்சிருக்கு அப்படின்னா 6.1, கிட்டத்தட்ட இது வந்து 0.3% வந்து குறைவாக வந்துட்டு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து 2021ல் எப்படி இருக்கும், 2000 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வி ஃபோர்காஸ்ட் ரியல் ஜிடிபி டு டிக்ளைன் 5.8 இந்த ஃபிசிக்கல் இயர் ஆஃப் 2020. அதே மாதிரி எப்போ பிக்கப் ஆகும் அப்படின்னா அடுத்த வரக்கூடிய ஆண்டு, இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பிக்கப் ஆகும் அப்படிங்கிறத வந்து கணிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 1ல் வந்து இருக்கக்கூடிய செய்தி, இந்தியா ஸ்லாம்ஸ் துருக்கி ஃபார் மிலிட்ரி ஆக்ஷன் இன் சிரியா. அதாவது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துருக்கி நாடு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சிரியா மேலே மிலிட்ரி ஆக்ஷன், அதாவது நிறைய பாம்ஸ் வந்துட்டு பம்பார்ட் பண்ணியிருக்கு, பாம்ஸ் வந்துட்டு அந்த சிரியா நாட்டு மேலே போட்டிருக்கு. ஸோ இதை வந்து இந்தியா வந்து கண்டனம் தெரிவித்திருக்கு. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, துருக்கியுடைய இந்த செயல் வந்து யூனிலேட்ரல், அதாவது யூனிலேட்ரல்னால் மற்ற எந்த நாடுகள் கூடையும் வந்துட்டு இதை யோசிக்காமல், மற்ற நாடுகள் இடத்துல இதை வந்து கலந்து பேசாமல் தன்னிச்சையாக வந்துட்டு துருக்கி இந்த செயலை வந்து செஞ்சுருக்கு. இது வந்துட்டு சிரியாவுடைய இன்டெகிரிட்டிக்கும் செவனிட்டிக்கும் அகெயின்ஸ்டானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த செயல் வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸை வந்து உண்டாக்கும். ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்னா அந்த இடத்துல போர் மூலம் அபாயம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக வெளியேறுவாங்க. ஸோ அவங்கள வந்து ரிஃப்யூஜி, ஸோ அவங்க வந்து வேறு ஏதாவது நாட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ இதை வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செயல்னால, துருக்கியுடைய இந்த மாதிரியான செயல்னால நிறைய ரிஃப்யூஜிஸ் வந்து வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 1ல் வந்திருக்கக்கூடிய செய்தி, நம்ம கடந்த இரண்டு நாட்களாக வந்துட்டு நோபல் பிரைஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஃபிசிக்ஸு, அதே மாதிரி மெடிசின் பார்த்தோம், அதே மாதிரி நேற்று வந்து கெமிஸ்ட்ரி பார்த்தோம், இன்றைக்கி வந்துட்டு லிட்ரேச்சருக்காக யாருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரியன் நாவலிஸ்ட் பீட்டர் ஹான்கே அப்படிங்கிறவர், ஸோ அவருக்கு வந்து 2019 நோபல் பரிசு ஃபார் லிட்ரேச்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போலண்டை சேர்ந்த ஒல்கா அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு 2018 நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இருவர்களுக்குமே வந்து நோபல் பரிசு ஃபார் லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 5ல் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஸ்டேட் நியூஸ். ஸோ தமிழ்நாடு ஆப்போசஸ் ஃப்ரெஷ் ப்ரொபோசல் ஆன் மேகதாது ப்ராஜெக்ட். ஸோ மேகதாது ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகாவோட ஒரு பிளான். ஸோ என்ன அப்படின்னா, அந்த மேகதாது டேம் வந்து கட்டுறக்காக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே வந்து காவிரி நீரோடைய வரத்து வந்துட்டு அதில் வந்து நமக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்பியூட் வந்து இருக்குது, சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இப்போது இனிமேலும் மேகதாது ப்ராஜெக்ட் கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணீருடைய அளவு வந்து இன்னுமே கர்நாடகா வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறனால தமிழ்நாடு வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மேகதாது ப்ராஜெக்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன், அதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகா ஹேஸ் நோ ரைட் டு கன்ஸ்ட்ரக்ட் எனி ரிசர்வயர் ஆன் த இன்டர்ஸ்டேட் ரிவர் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் லோவர் ரிப்பாரியன் ஸ்டேட். அதாவது ஒரு நதி வந்து இரண்டு மாநிலங்களில் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வெறும் ஒரு மாநிலம் மட்டும் தன்னிச்சையாக வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியாது, அதாவது மற்ற மாநிலங்களில் ஓடக்கூடிய மாநிலங்கள் இடத்துலையுமே வந்துட்டு அவங்க வந்து ஒப்புதல் பெற்று தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 7ல் வந்திருக்கக்கூடிய நியூஸ், அசாம் டீ எஸ்டேட்ஸ் வயலேட்டிங் லேபர் லா. அதாவது ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்னா ஆக்ஸ்ஃபார்ம். ஸோ ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்துட்டு இந்த லேபர் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா,
அவர்களுக்குன்னு தனி ஒரு ஃபெசிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணி தரணும். அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி ஹெல்த்துக்காக, அவங்களோட எஜுகேஷனுக்காக அந்த மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணி தரணும். பட் ஆனால் அசாமில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் வந்து இந்த லாவையே வயலேட் பண்ணுது. அதாவது அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான அந்த சலுகைகளையும் அந்த ஃபெசிலிட்டிஸையுமே வந்துட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய செய்தி தான் வந்து இந்த செய்தி. இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூவாக பார்க்கணும். சில டைம் வந்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் கொடுத்தா அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான பிரச்சனை என்ன. இது வந்து யூஸ்வலாக வந்து மெயின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு ஸ்டைல். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் கொடுத்து அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்போது இந்த அசாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நிறைய டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ இந்த டீ எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளமாக வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து பேஜ் நம்பர் 11ல் வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் ஒன்னுன்னு போட்டுட்டேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸமின் ப்ளா ஃபார் பெட்டர் ஃபயர் சர்வீஸ். அதாவது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் வந்து வந்திருக்கு. என்னென்னா ஃபயர் சர்வீஸை வந்து மாடர்னைஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு வந்து 58 பேர் வந்து தீ விபத்தினால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஆர்டிக்கல் பற்றி பேசியிருக்காங்க, ஆர்டிக்கல் 21, ரைட் டு லைஃப். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே வரும். ரைட் டு லைஃப், வாழ்வதற்குண்டான அந்த ரைட்ஸை கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் வந்து ஆர்டிக்கல் 21. ஸோ இந்த ஃபயர் சேஃப்டி இதை வந்து நம்ம மேம்படுத்தாதது வந்து இந்த ஆர்டிக்கல் 21க்கு அகெயின்ஸ்டானது அப்படின்னு சொல்லி வாதிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில தகவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2001லேருந்து 2014க்குள்ள 3 லாக்ஸ் பீப்புள் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னால இறந்துருக்காங்க. அதாவது 3 லட்சம் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்தில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வருது. அதே மாதிரி மாடர்னைஸ் பண்ணப்படலை, நம்மளுடைய ஃபயர் சர்வீஸை வந்து இன்னுமே மாடர்னைஸ் பண்ணப்படலை, பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற கன்சர்ன் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்குண்டான தக்க நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 7ல் வந்திருக்கக்கூடிய செய்தி, இது வந்து எதை பற்றி அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான செய்தி. உமன் எசென்ஷியல் இன் போலீஸ் ஃபோர்ஸ் சேஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்து காவல்துறையில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க அதிகமாக காவல்துறைக்குள்ளே வரும்போது தான் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சீராக வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 10ல் வந்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ இந்த செய்தி எதை பற்றி அப்படின்னா, சின்ஹா பேனல் டு ரிவ்யூ எக்கானமி ஃபஸ்ட், பார்லிமெண்ட்ரி கமிட்டி டேக்ஸ் அனானமஸ் டிசிஷன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னா என்னென்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணப்படக்கூடிய ஒரு கமிட்டி தான். இது வந்து எய்தர் வந்து ராஜ்யசபா லோக்சபாவிலேருந்து நாமினேட் பண்ணப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர் இல்லைன்னா சேர்மன். ஸ்பீக்கர் வந்துட்டு லோக்சபாக்கு சொல்லுவாங்க, அதேமாதிரி சேர்மன் அப்படிங்கிறது வந்துட்டு ராஜ்யசபாக்கு சொல்லுவாங்க. இவங்க இருவர்னால நாமினேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து 2 வகை இருக்குது, ஒன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஒன்று வந்துட்டு ஆட்ஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்ஹாக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆட்ஹாக்னாலே என்னென்னா டெம்ப்ரவரியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, 1 மாதமோ 2 மாதமோ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபார்ம் பண்ணப்படக்கூடிய கமிட்டி தான் வந்து ஆட்ஹாக் கமிட்டி. அது போக ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரெகுலராக இருக்கக்கூடிய கமிட்டி. ஓகே, இந்த சின்ஹா பேனல் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எக்கானமியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதை யார் வந்துட்டு தலைமை தாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெயந்த் சின்ஹா அப்படிங்கிறவர். ஸோ மெயின் டாபிக் என்ன, ஸ்டேட் ஆஃப் எக்கானமி.
பொருளாதாரத்தை பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, அதை பற்றின கண்டுபிடிப்புகளை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது தவிர மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறாங்க, அதேமாரி டாக்ஸேஷன் ஃப்ரேம் ஒர்க் இதை பற்றி எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பாலிட்டி புக் எடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி கீழே என்னென்னலாம் வரும், ஆட்ஹாக் கமிட்டினா என்னென்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக படிங்க. ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 11 வந்திருக்கக்கூடிய செய்தி, பேனல் செட்டப் டு எக்ஸ்பெடைட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஸோ எக்ஸ்பெடைட்னா விரைவுபடுத்துறது, ஸோ விரைவுபடுத்துறது தான் வந்து எக்ஸ்பெடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேனல் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எதுக்காக, ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ட்ரெயின், அதாவது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி தேஜாஸ் ட்ரெயினை பார்த்தோம். ஸோ மற்ற ட்ரெயினையுமே வந்துட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அது வந்து யாருடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிதாப் கெந்த், இவர் வந்து நித்தி ஆயோகுடைய சிஇஓ. ஸோ இவருடைய பேர் அமிதாப் கெந்த், இவருடைய தலைமையில் தான் வந்து இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கமிட்டியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிதாப் கெந்த் தான் வந்து சேர்மன், ரயில்வே போர்டுடைய சேர்மன் இருக்கார், எக்கனாமிக் அஃபேர் செக்ரட்டரி இருக்கார், அதேமாதிரி யூனியன் அஃபேர் செக்ரட்டரி இருக்கார், ஃபினான்ஸ் கமிஷனர் இருக்கார், இவங்க எல்லாமே வந்து மெம்பராக இருக்காங்க. அதேமாதிரி கோஆப் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு பேர், அதாவது ரயில்வே போர்டு மெம்பர் இன்ஜினியரிங் டிவிஷனில் இருக்கிறவரையும் அதேமாதிரி மெம்பர் டிராஃபிக் டிவிஷனில் இருக்கிறவரையுமே வந்துட்டு இதில் வந்து ஒரு கோ மெம்பராக வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா ட்ரெயின்களை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணி சீக்கிரமாக வந்து ட்ரெயின்களை எல்லாம் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பேஜ் நம்பர் 12 வந்திருக்கக்கூடிய செய்தி, தௌசண்ட்ஸ் ஃப்ளீ துர்க்கீஸ் அட்டாக் இன் சிரியா. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இடம் பெயர்ந்து கொண்டு இருக்காங்க, என்ன அப்படின்னா துருக்கியுடைய அட்டாக்கை தொடர்ந்து. ஸோ சிரியாவில் ஏன் வந்து இந்த துருக்கி நாடு வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, மிலிட்ரி அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக சிரியா ஏற்கனவே வந்துட்டு நிறைய சிவில் வாரை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சிரியா, இங்கே தான் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்துட்டு உருவான இடம். ஸோ இதை எதிர்த்து வந்து அமெரிக்கா ஆல்ரெடி போராடிட்டு இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா கூட இந்த குர்திஷ் அப்படிங்கிற இன மக்கள், ஸோ இந்த குர்திஷ் இன மக்கள் வந்து சிரியாவில் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, துருக்கியில் ஒரு பகுதியில் இருக்காங்க, அதேமாதிரி ஈராக்கில் ஒரு பகுதியில் இருக்காங்க, அதேமாதிரி இன்னும் பல பகுதிகளில் வந்துட்டு இன்னும் பல நாடுகளில் ஒரு ஒரு பகுதிகளில் வந்துட்டு அவங்க வந்து அந்த இனத்து மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு யுஎஸ் கூட ஜாயின் பண்ணி ஐஎஸ்க்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யுஎஸ் வந்து இந்த சிரியா இடத்துலேருந்து வந்து போயிடுச்சு. ஸோ சிரியாவுடைய நாட்டிலிருந்து அவங்களுடைய ட்ரூப்ஸை எல்லாமே வந்துட்டு யுஎஸ் வந்து பின்வாங்கிருச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த குர்திஷ் மக்களுக்கு வந்து ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஆதிக்கம் வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய குர்திஷையும் பாதிக்குமோ, ஏன்னா துருக்கி பகுதியிலையுமே வந்து இந்த குர்திஷ் இன மக்கள் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்காங்க, அவங்க வந்து மைனாரிட்டிஸாக இருக்காங்க துருக்கியில். ஸோ இந்த சிரியாவில் வந்து இந்த குர்திஷ் மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆக எங்கே வந்து அது துருக்கியில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுடைய குர்திஷ் மக்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் வந்துட்டு ஒரு தனி பகுதி அட்டானமஸ் ரீஜியன் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு அப்படிங்கிற நோக்கத்தோட அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச செய்திகளில் வந்து வந்திருக்கு. இந்த அட்டாக்கை தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியா வந்து கடுமையாக ஆப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இனி மற்ற நாடுகள் மற்ற சர்வதேச நாடுகள் வந்து என்ன சொல்ல இருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். நம்ம இந்த நியூஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குர்திஷ் மக்கள் வந்து சிரியாவில் மட்டும் இல்லை, துருக்கியில் ஒரு பகுதியில் இருக்காங்க, ஈராக்கில் ஒரு பகுதியில் இருக்காங்க, அதேமாதிரி பக்கத்து அண்டை நாடான அர்மேனியா இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பேஜ் நம்பர் 7 வந்திருக்கக்கூடிய செய்தி, வின்னர் ஆஃப் பிஐஐ ICRC ஆனுவல் அவார்ட் டிக்ளர்ட். ஓகே, இது என்ன அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது யார் கொடுக்கக்கூடிய அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்களும், அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இது. ஸோ இந்த வருடத்துக்கு என்ன தீமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ்.
ஸோ இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹியூமனிடேரியன் இஷ்யூவை எப்படி பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிளைமேட் சேஞ்ச்னால கடலுடைய அளவு வந்து அதிகரிக்குதா, ஸோ கடலுடைய அந்த நீர்மட்டம் அது வந்து அதிகரிக்கிறதுனால கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நிறைய வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இடம்பெயருவாங்க. ஸோ கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயரும் போது ஒரு கிரைசிஸ் ஏற்படுமா, அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், அவங்க புது இடத்துக்கு போனால் ஒரு சில நோய்கள். ஸோ அதைத்தான் வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருடத்துடைய தீம். ஸோ இதனுடைய வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஊர்வசி சர்க்கார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையுடைய பேர் என்ன அப்படின்னா, ஆர் ஹவுசஸ் ஆர் வேனிஷிங் நோபடி கேர்ஸ், நம்மளுடைய வீடுகள்லாம் வந்து பறி போயிட்டுருக்கு, காணாமல் போயிட்டுருக்கு, பட் ஆனால் யாருக்கும் அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு இந்த ஊர்வசி சர்க்கார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கட்டுரைக்கு தான் வந்து முதல் பரிசு வந்து கிடைத்திருக்கு. ஸோ பரிசு கொடுக்கக்கூடிய ஸ்தாபனம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ். ஸோ இந்த வருஷத்துடைய தீம் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் ஹியூமனிடேரியன் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வென்றவங்க வந்து ஊர்வசி சர்க்கார். ஓகே, அடுத்து வந்து பேஜ் நம்பர் 13 வந்திருக்கக்கூடிய செய்தி, ஜிஎஸ்டி கவுன்சில் செட்டப் பேனல் டு ஸ்பர் கலெக்ஷன். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி இதை வந்துட்டு பெருக்குவதற்காக வரியை வந்து மக்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு பேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலுடைய பேர் வந்து ஒன்றும் வெளியே வரல, எப்படியும் வரக்கூடிய செய்திகளில் வந்து கண்டிப்பாக இந்த பேனலோட கமிட்டி யார் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரியான பேர் வரும்போது கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு சில கேள்விகள் எப்படி வந்திருக்குன்னா, இந்த கமிட்டியுடைய சேர்மன் யார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த கமிட்டியுடைய பேர், இந்த சேர்மனுடைய பேர் வெளிவரும்போது இது வந்து முக்கியமான நியூஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் என்ட்ரி ஆப் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.